ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எல்லாம் முடிந்து விட்டது, காலமும் கடந்து விட்டது, இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? எனது அன்பு தங்கமே, உன் வாழ்க்கையை நீயே முடிவு செய்து விட்டால் பின் சாயப்பா என்று நான் எதற்காக இருக்கிறேன்? வழி, வேதனை, கஷ்டம், கடன் என புலம்பித் திரிவதை விட்டுவிட்டு என்னை மனதில் வைத்து அடியெடுத்து வை. கற்களும் முற்களும் இருக்கலாம், கவலை கொள்ளாதே, அதெல்லாம் ஒரு நாள் பூவாக மாறும். அப்போது நீ எல்லா வேதனைகளில் இருந்தும் நிச்சயம் விடுபடுவாய். என் கண்ணுக்குள் என் கண்மணியை வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். பிறகு ஏன் கவலைப்படுகிறாய்? எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படு. உன் கோரிக்கைகளை என்றுமே நான் நிராகரித்தது கிடையாது, நிச்சயம் நிறைவேற்றத்தான் போகிறேன். சிறிது காலதாமதமாகலாம், ஆனால் தங்கமே, தப்பாமல் நடக்கும். நீ நினைக்க முடியாத, யோசிக்க முடியாத, சிந்தித்து கூட பார்க்காத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் நிகழ்த்தத்தான் போகிறேன். விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர என் தங்கமே அழுவதற்கல்ல. உனக்கு தேவையான அனைத்தையும் என்னிடம் கேள், அதற்கான உரிமை உனக்கு உண்டு. தன் அம்மாவிடம் முட்டி முட்டி தானே கன்று பசியாரும், அதுபோலவே உன்னுடைய எந்த கோரிக்கையும் உரிமையாக கேள். பசுவின் கன்றை போல நான் உன்னை மடியில் தாங்குகிறேன் என்பதை மறந்துவிடாதே. உன் கவனம் முழுவதும் என் மீதே இருக்கட்டும், அப்போது உன்னை நான் கவனித்துக் கொள்வேன். ஒன்று தெரியுமா, உன் வீட்டில் உன்னோடு நான் இருக்கிறேன். கூடிய விரைவில் மங்களகரமான நிகழ்வு உன் வீட்டில் நடக்கப் போகிறது. மனதை போட்டு குழம்பிக் கொள்ளாமல் தூங்கு, விடியும் தருணங்களை உனதாக்கி தருவேன். ஆம் செல்லமே, இன்று இரவு சத்தமாக உன் கோரிக்கைகளை கூறிவிட்டு ஓம் சாய்நாதரே போற்றி என 7 முறை கூறி தூங்கு. நிம்மதியாக தூங்கு. நாளை காலையிலேயே நிச்சயம் நல்ல செய்தி உன் வீடு தேடி வரும். ஆம், இது சாயப்பாவின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.